கல்கி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜயலட்சுமி பந்தயன் பேசுகிறேன். மனதை பற்றியும் மனதின் செயல்பாடுகள் பற்றியும் நிறைய நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போது இந்த முறை நான் என்ன பேசலாம்னு நினச்சேன்னா, உறவுகளை பொறுத்தவரை நம்ம மனம் எப்படி இருக்கணும், எப்படி செயல்படணும், ஒரு உறவு நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம எப்படி அதை வந்து கொண்டு போகணும், அந்த உறவை பேணி வளர்ப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி பேசலாம்னு நினச்சேன். உறவுகள் அப்படின்னு வரும்போது நிறைய அங்கே உணர்வுகள் மிக அதிகமாக செயல்படும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம உறவுகள் நாம் எப்படி வளர்ப்பதுன்னு பேசும்போது எந்தெந்த உறவுகளை நாம் இதில் கொண்டு வரலான்னா, நமக்கு உண்மையாகவே தேவையான உறவுகள், அதாவது நமது குடும்பம், அப்பா அம்மா, பெற்றோர்கள், பிள்ளைகள், அண்ணன் தம்பி, தாத்தா பாட்டி, சித்தப்பா சித்தி, இந்த மாதிரி நமக்கு ரொம்ப நெருங்கிய உறவினர்கள். அதுக்கப்புறம் நம்ம இப்போ பள்ளிக்கூடம் கல்லூரியில் படிக்கிறீங்க அப்படின்னா கூட படிக்கிறவங்க, அல்லது கூட வேலை பார்க்குறவங்க, அல்லது பக்கத்து பக்கத்து வீட்டில் வசிக்கிறவங்க, ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தொழிலில் சம்மந்தப்பட்டவங்க, இதுவுமே சில உறவுகள் தான். ஏன்னா அங்கே உறவு நல்லபடியாக சுமூகமாக இருந்ததுன்னா அந்த தொழில் கூட நல்லா நடக்கும். அதாவது நமக்கு வந்து அன்றாடம் நம்ம தொடர்பில் இருக்கும் மனிதர்கள், அல்லது அடிக்கடி தொடர்பில் இருக்கும் மனிதர்கள், இந்த உறவுகளை நாம் எப்படி வளர்ப்பதுன்னு பார்க்கணும். ஏன் நான் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, இப்போ உறவுகள்னு சொல்லும்போது ஒரு சில உறவுகள் நமக்கு சரி வரல அப்படின்னா நம்ம ஒதுங்கிக்கலாம். இப்போ தூரத்து உறவினர் ஒரு திருமணத்தில் பார்க்கும்போது உங்களை ஏதாவது கிண்டலாக சொல்கிறாங்க, ஏளனமாக பேசுகிறாங்க, அல்லது ஏதாவது பிடிக்காத விதத்தில் நடந்துக்கிறாங்க, நமக்கு வந்து அது வேண்டாம் அப்படின்னு தோணினா நம்ம வந்து நகர்ந்துடலாம், அதில் தப்பே இல்லை. ஆனால் அந்த நெருங்கிய உறவுகளில் அந்த மாதிரி நம்ம யோசிக்க முடியாது. அதனால தான் குறிப்பிட்ட சில உறவுகளை நான் சொன்னேன், நண்பர்கள் எல்லாமே இதில் வருவாங்க. இப்போ ஒரு உறவு நமக்கு வந்து எப்படி வளர்ப்பதுன்னு யோசிக்கும்போது இதில் முதல் பாயிண்ட் என்ன வரும்னா, இந்த உறவு நமக்கு தேவையா இல்லையா. அது தேவையில்லை, நம்ம அதிகமாக அவங்களோட வச்சுக்க வேண்டான்னு நினச்சோன்னா நம்ம அப்படியே வந்து நகர்ந்துடலாம். நான் சொன்ன மாதிரி அது ஒரு முதல் பாயிண்ட். இல்லை, இந்த உறவு நிச்சயமாக நமக்கு தேவை, இதை நல்லபடியாக வளர்க்கணும், நம்ம வாழ்க்கையில் இது முக்கியம் அப்படின்னு நினச்சோன்னா, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நமது மனதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும், இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உறவுகளில் வந்து சிதைவு எங்கே ஏற்படுதுன்னா, இந்த உறவு தேவைன்னு நினைக்கும்போது அந்த மனிதரை அப்படியே நம்ம வந்து பொசஸ் பண்ணணும், நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும், நம்மளை தாண்டி அவங்க யார்கிட்டையும் பேசக்கூடாது, நமக்கு தெரியாமல் எதையுமே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு அந்த உணர்வு வரும்போது, அந்த முழுவதுமாக அந்த மனிதரை கையகப்படுத்துதல், பொசசிவ்னஸ் அப்படின்னு வரும்போது அந்த உறவில் பிரச்சனை கண்டிப்பாக வரும். அப்படி இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும், அது நம்ம குழந்தைகளாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், பெற்றோர்கள், அண்ணன் தம்பி, இந்த ஆக்சுவல் ஃபேமிலியாக இருந்தால் கூட அவங்கவுங்களுக்கு நம்ம கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்து தான் ஆகணும். அப்போ தான் அந்த உறவை வளர்க்க முடியும். இது முக்கியமான பாயிண்ட். அந்த வளர்ப்பதுன்னு வரும்போது முதல் பாயிண்ட் அதுதான். அந்தந்த மனிதருக்கு அவருடைய டைம், அவருடைய ஸ்பேஸை கொடுக்கணும். நம்ம டைம், நம்ம ஸ்பேஸும் கொஞ்சம் இருந்ததுன்னா அந்த உறவை வளர்க்க முடியும். இதை ஏன் நான் முக்கியமாக சொல்கிறேன்னா, அதில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. நான் நிறைய பேர் அந்த மாதிரி சந்திச்சிருக்கேன். ஒரு உதாரணம் இன்றைக்கி உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இது ஒரு பெண், அவங்களுக்கு திருமணமாகி ஒரு 4 வருஷம் இருக்கும், கை குழந்தை இருந்தது கையில். அவங்க என்னை சந்திக்க வந்திருந்தாங்க ஆலோசனைக்காக, கவுன்சிலிங்காக. அப்போது பேசும்போது சொல்கிறாங்க, எனக்கு திருமணமாகி 4 வருடம் ஆகுது, நான் ரொம்ப வசதியான குடும்பத்தை சேர்ந்தவ, அதே மாதிரி திருமணம் செஞ்ச குடும்பமும் ரொம்ப வசதியான குடும்பம், கணவர் ரொம்ப பார்க்க ரொம்ப நல்லா இருப்பார், ரொம்ப எல்லாருக்குமே அவரை பிடிக்கும் அப்படின்னு அதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் பிரச்சனைக்கு வந்தாங்க. என்னென்னா, எனக்கு வந்து கணவர் மேலே சந்தேகமாக இருக்குது, அவர் யாரோடையும் பேசக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், ஆனால் அவர் வந்து நான் நினைக்கிற மாதிரி என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. அப்போ எப்படி நீங்கள் பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது, அவர் வீட்டுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா வரத்துக்கு நான் உடனே கேட்பேன், எங்கே போனீங்க, யாரை பார்த்தீங்க, யாரோடலாம் பேசுனீங்கன்னு கேட்பேன். அவர் இல்லாத டைமில் ஏதாவது அவர் உள்ள ஏதாவது வேலையாக இருக்கும்போது அவரோட ஃபோன் வந்து எடுத்து நான் பார்ப்பேன். இதை வந்து அவரும் ஒரு முறை பார்த்துட்டாரு, ரொம்ப கோவப்பட்டார். ஆனால் எனக்கு தெரியணும் என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாருன்னு தெரியணும். அந்த மாதிரி நான் விட்டுற முடியாது அவரை அப்படின்னாங்க. எப்படியாவது அவரை வந்து என் பக்கம் நீங்கள் கொண்டு வரத்துக்கு என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து சந்தோஷமான ஒரு திருமண வாழ்க்கை எனக்கு வேணும், எனக்கு எல்லாமே இருக்குது ஆனால் சந்தோஷம் இல்லை அப்படின்னு இதெல்லாம் ரொம்ப புலம்புனாங்க.
இதெல்லாம் போக இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒன்றும் சும்மா இல்லை, நான் அவரை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னாங்க. அதை எப்படி நீங்கள் கண்காணிக்கிறீங்கன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த துப்பறியும் நிபுணர் யாரோ ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணி இவர் எங்கெங்கே போகிறாருங்கிறதையும் பார்க்க சொல்லியிருக்காங்க. அவருடைய அறிவுரையின் பேரில் அந்த ஜிபிஎஸ் கருவியை இவருடைய காரில் பொருத்தியிருக்காங்க. அப்போ எங்கெங்கே போகிறாருங்கிறது இவங்க வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. நாள் முழுக்க இதே தான் இவங்க பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக நான் வந்து அவர் தவறு செய்கிறாரு, ஏதோ சில பெண்களோட பேசுகிறார் போகிறாருன்னு நான் நினைக்கிறேன், நான் சந்தேகப்படுறேன், அதை நான் நிச்சயமாக ப்ரூவ் பண்ணி அதை நிறுத்துவேன், அவர் என்னோட மட்டும்தான் அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த நீங்கள் ஒரு மனிதர் உங்கள் பக்கம் வரணும், அவரை ஈர்க்கணும்னு நினைக்கும் போதே அன்பை காட்டினால் மட்டும்தான் முடியும். நீங்கள் ஒரு ஜிபிஎஸ் கருவியை வச்சு, ஒரு துப்பறியும் நபரை வச்சு அவர் செய்கிற தவறுகளை கண்டுபிடிக்கிறதுனால அதை எதிர்கொள்ளும் போது அதுக்கப்புறம் அந்த உறவை எப்படி நீங்கள் வளர்க்க முடியும்? இப்போ தவறு பண்ணுறவங்களும் நம்ம வந்து எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த கணவன் மனைவி உறவுன்னு வரும்போது அவர் தவறு செய்கிறாரா இல்லையாங்கிறதே தெரியல இவங்களுக்கு. இவங்களாம் நினச்சிக்கிறாங்க, ஏன்னா அவர் அழகாக இருக்கார், ரொம்ப எல்லாருக்கும் அவரை பிடிக்குங்கிற ஒரு அந்த தாட் இவங்க மைண்டில் இருக்கிறதுனால அவர் செய்கிறது எல்லாமே தப்பாக இருக்கும்னே நினச்சிக்கிட்டே பேசுகிறாங்க. அப்போது நான் அவங்களுக்கு என்ன சொன்னேன்னா, உறவை வளர்க்கணும், அவர் உங்ககிட்ட திரும்ப நல்ல அன்பாக இருக்கணும், உங்கள் திருமணம் நல்ல சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் மாறணும் அப்படிங்கும்போது அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. என்னங்க, நான் அவரை பற்றி சொல்ல வந்தால் என்ன மாற சொல்கிறீங்க? நான் சொன்னேன், அவர் மாறணும், எப்படி மாறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கிட்டே எப்போதும் பேசணும், உங்களோட நிறைய நேரம் செலவழிக்கணும், ரொம்ப அன்பாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாறணும் இல்லையா? இப்போ வீட்டுக்கு வந்த உடனே நீங்கள் சந்தேகப்படுறீங்க, கோபமாக பேசுகிறீங்கன்னா எப்படி உங்களை நெருங்கி வர முடியும்? இப்போது இந்த உறவை நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த ஒரு எக்ஸாம்பிள். ஆனால் எல்லா உறவுகளுக்கும் இது பொருந்தும். அதுக்கப்புறம் இந்த பெண் புரிஞ்சுக்கிட்டாங்க, அப்புறம் எல்லாம் விளக்கம் சொல்லி அனுப்பிச்சேன், எப்படி இப்படி நடந்துக்கணும்னு சொல்லி அனுப்பினேன். அதுக்கப்புறம் நிறைய முன்னேற்றம் இருந்தது, சில தெரப்பீஸ் எல்லாம் கொடுத்தேன், அது வேறு விஷயம். பொதுவாக நம்ம உறவுகளை வளர்க்கணும்னா, இப்போ நண்பர்கள் எடுத்துப்போம், நண்பர்களிடையே சில சமயம் ஒரு மன வேற்றுமை வருது. ஏதோ ஒன்று வந்து ஒரு விஷயத்தை வந்து ரெண்டு பேராலும் ஒரே மாதிரி யோசிக்க முடியல, கருத்து வேறுபாடு வருதுன்னே வச்சுப்போம். சில சமயம் ஒரு அரசியலோ சினிமாவோ ஏதோ ஒரு பொதுவான விஷயத்தில் கூட சண்டை வந்துடுது. பர்சனல் விஷயங்கள்னால் சொல்லவே வேண்டாம். அந்த மாதிரி ஒரு மன விரிசல் வந்து இப்போ சில நாள் அவர் வந்து பேசவே இல்லை, வாட்ஸ்அப்பில் கூட ஒரு தகவல் கூட, ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் கூட எனக்கு வரலை அப்படின்னு ஒருத்தர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார். இந்த கூடவே வேலை பார்த்துட்டு இருந்தவர், ரொம்ப நாங்கள் நெருங்கிய நண்பர்களாக இருந்தோம், திடீர்னு ஏதோ ஒரு நாள் ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் அவர் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டே வேறு ஒரு ஆஃபீஸ்க்கு, அதே அலுவலகத்தில் வேறு பிரான்ச்சுக்கு போயிட்டார். அதனால் பார்க்கவும் முடியல, ஏதாவது மெசேஜ் அனுப்பினா பதிலே வரல. வாட்ஸ்அப்பில் எப்போதும் நிறைய ஃபார்வர்ட்ஸ் எனக்கு அனுப்புவார், நானும் அனுப்புவேன். இப்போ எதுவுமே, கிட்டத்தட்ட ஒரு மாதமாக எதுவுமே இல்லை, எனக்கு அப்படியே ஒரு மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு இவர் சொல்கிறார். அப்போ நான் வந்து கேட்டேன், உங்களுக்கு அவ்வளோ தூரம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தேவைன்னா ஏன் நீங்கள் நேராக போய் அவரை பார்க்கக்கூடாதா? அப்போ இவர் என்ன சொல்கிறார், அது எப்படி நான் போகிறது, என்னோடய மெசேஜுக்கே பதில் வரலன்னா நான் எப்படி போகிறதுங்கிறார். அப்போ தான் நான் சொன்னேன், நமக்கு அந்த உறவு தேவை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா நிபந்தனைகள் அற்ற அன்பை நாம் செலுத்த வேண்டும், அன்கண்டிஷனல் லவ். அது இருந்ததுன்னா நீங்கள் என்ன நினைக்கணும், எவ்வளோ நாள் நம்ம நண்பர்களாக இருந்திருக்கோம், நெருங்கி பழகியிருக்கோம், இந்த சின்ன விரிசலால் இந்த ஒரு மாதமாக தானே பிரிஞ்சிருக்கோம், அந்த பிரிவை நாமே ஏன் வந்து சரி பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது சரியாக போயிடுமேன்னு அவர் அதை கன்வின்ஸ் பண்ணுறது கொஞ்சம் நேரம் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவரே போய் அவரை நேராக போய் பார்த்து பேசினோடனே அந்த பிரிவு அப்படியே அந்த அவங்களுக்குள்ளே இருந்த கேப் வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு. மறுபடியும் பழையபடி ரொம்ப சந்தோஷமாக நண்பர்களாக இருக்காங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லணும். ஒரு பெண் ஆலோசனைக்கு வந்திருந்தாங்க, அவங்களுக்கு 30-35 வயசு இருக்கும். அவங்க திருமணமாகி அந்த திருமணத்தில் ஏதோ பிரச்சனைகளால் விவாகரத்து பெற்று தாய் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரே பெண் இவங்க, ரொம்ப வசதியான வீடு, அவங்க அப்பா ஒரு தொழில் நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்கார். இப்போ இந்த பெண் நல்லா படிச்சிருக்காங்க, அதனால் இங்கே இப்போ அம்மா வீட்டில் இருக்கிறதுனால அப்பாவுடைய தொழிலில் நான் பார்த்துக்கிறேன், நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்பாவும் அதை ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காரு, நீ ஆஃபீஸ்க்கு வா, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு, இவங்களுக்கும் மனசு கொஞ்சம் நல்லா இருக்கணுங்க, ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்காக கூப்பிட்டுருக்கார். இப்போ இவங்களும் தினமும் அங்கே அலுவலகத்துக்கு போகும்போது இவங்க சில மாற்றங்களை அதிரடியாக கொண்டு வராங்க. ஏன்னா இவங்க
ஒரு இளம் ரத்தம் இல்லையா, அவர் அப்பாவை வந்து ரொம்ப வருஷமாக அந்த நடத்திட்டு இருக்கிறதுனால ஒரு நிதானம் எல்லாத்துலேயும் உண்டு. இவங்களுக்கு வந்து ஒரு தப்பு செஞ்சவங்களும் உடனே தண்டிக்கணும் அப்படி இப்படின்னு ஒரு ரொம்ப அதட்டலாக எல்லாம் பண்ண ஆரம்பித்த உடனே அப்பாவுக்கும் இவங்களுக்கும் ஒரு மன வேற்றுமை வந்துருச்சு. அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, நீ அந்த மாதிரிலாம் திடீர்னு எல்லாத்தையும் மாற்றக்கூடாது, 10 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னா இன்றைக்கி ஒரு தவறு செஞ்சாங்கன்னா மன்னிக்கலாம், தப்பு இல்லை, ஒரு வார்னிங் கொடுக்கலாம்னா. இவங்க என்ன சொல்கிறாங்க, 10 வருஷமாக வேலை செஞ்சு அவங்க எப்படி தப்பு செய்யலாம். இந்த ஆர்கியூமெண்ட்டில் ரெண்டு பேரும் பேசுகிறதே இல்லை. இப்போ இந்த பெண் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஒரே வீட்டில் இருக்கோம், தினமும் காலையில் நானும் அலுவலகத்துக்கு போகிறேன், அப்பாவும் போகிறார், வேறு வேறு வண்டியில் வேறு வேறு காரில் போகிறோம், ஆனால் ரெண்டு பேரும் ரெடியாகி அந்த சாப்பிட வரும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8:30, 8:30 அந்த டைமில் சாப்பிட்றதுக்கும் ஒன்றா தான் வரும், ஏன்னா கரெக்டாக இருக்கும், 8:30 9 மணிக்குள்ளே ஆஃபீஸுக்கு போகலாம். அந்த நேரமும் நாங்கள் பேசிக்கிறதுல எனக்கு அந்த டென்ஷன் வந்து வீட்டில் தாங்க முடியல அப்படின்னாங்க. ஒரே வீட்டில் இருந்துட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்றோம், ஒருத்தர் பார்த்துக்கிறதுல பேசுறதுல அம்மாவுக்கும் ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது அப்படின்னாங்க. அப்போ இந்த பெண்கிட்ட நான் கேட்டேன், உங்கள் அப்பா தானே, உங்களுக்கு வந்து அங்கே எவ்வளோ கருத்து வேறுபாடு வேணாலும் ஆஃபீஸில் இருக்கலாம், பட் வீட்டுக்கு வரும்போது அதை மறந்துட்டு நீங்கள் போய் பேச வேண்டியது தானே, நீங்கள் ஏன் பேசாமல் இருக்கீங்கன்னா, இல்லை நான் எப்படி பேசுறது, அப்பா பேசலையே, அவர் என்னை ஏறெடுத்து கூட பார்க்கவே இல்லை, அப்படி இருக்கும்போது நான் எப்படி பேசுறது அப்படின்னாங்க. அப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு அந்த அப்பாவுடைய உறவு தேவையா இல்லையா? கண்டிப்பாக தேவை அப்படின்னாங்க. அப்புறம் எதுக்கு இந்த நிபந்தனைகள், அவர் பேசினா தான் நான் பேசுவேன், ஏன் நினைக்கிறீங்க? நீங்கள் பாட்டுக்கு நாளைக்கு சாப்பிட வரும்போது இல்லை இன்றைக்கி இரவு உணவு நீங்கள் சாப்பிடும்போது கூட ரெண்டு பேரும் அந்த டைமில் இருந்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு போனீங்களா, அப்பா கிட்டே போய் சாதாரணமாக ஏதாவது பேசுங்க, நீங்கள் உடனே அலுவலகத்தை பற்றி அங்கே இருக்கிற பிரச்சனையை பற்றி பேச வேண்டாம், வேறு ஏதாவது அரசியல் பேசுங்க, சினிமா, பொதுவான விஷயங்கள், நம்மை பர்சனலாக பாதிக்காமல் ஜஸ்ட் நம்ம ஒரு ஏதோ பேசுறது அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பல மற்ற விஷயங்கள் ஏதாவது பொதுவாக பேசுங்க, ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும்னா அந்த பெண்ணுக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே கொஞ்சம் நேரமாச்சு. நான் எப்படி பேசுறது, இந்த நான் எப்படி போய் முதல்ல பேசுறதுங்கிறதுலையே நிறைய உறவுகள் சிதஞ்சே போகுது. இது நம்முடைய ஈகோ தான் காரணம், நீங்கள் அதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க நிறைய பேர் நான் சொல்லும்போது, ஆனால் அதுதான் உண்மை. இந்த உறவு எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சோன்னா எல்லா நிபந்தனைகளையும் நாம் மறந்துடணும், நமக்குள்ளே இருக்கிற அந்த ஈகோ அப்படிங்கிற விஷயத்தை தூக்கி போட்டுடணும், எல்லாத்தையும் தாண்டி அன்பு மட்டும்தான் மனசில் இருக்கணும். அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அவங்க சொல்கிறாங்க, ஆனால் ஏன் மனசில் அவங்க சொன்ன விஷயத்தில் என்னால் ஒத்துக்க முடியாது, அந்த விஷயத்தை ஒத்துக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் அதுக்காக அவங்களோட பேசாமல் இருக்க முடியாது, இந்த உறவை நான் வந்து விட்டுற முடியாது. அந்த நிலைக்கு நம்ம மனசை கொண்டு போயிட்டோன்னா எந்த உறவுலையுமே எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அட்லீஸ்ட் நம்ம ஒருத்தர் பார்த்தா பேசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த உறவை நாம் கொண்டு வர முடியும். அதற்கும் மேலே அந்த கருத்து வேறுபாடுகளை கூட களைந்து அதை தாண்டி அந்த உறவை வளர்க்கணும்னா நமக்கு அது தேவைன்னா நாம் விட்டு கொடுக்க தயாராக இருக்கணும். முக்கியமாக என்னென்னா அந்த பாஸ்டில் என்னென்ன நடந்ததோ அதிலெல்லாம் நமக்கு சில வருத்தங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த உறவு வேணும்னு நினச்சா அந்த பாஸ்ட்டுங்கிறது முடிஞ்சு போனது, அது யாருமே மாற்ற முடியாது, ஆனால் அதனுடைய நினைவு நம்ம எவ்வளோ தூரம் பாதிக்குதுங்கிறத நம்மளால் நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும். அதனால் அதை மனசுலேருந்து தூக்கி போட்டுட்டிங்கன்னா எந்த உறவையும் நிச்சயமாக நீங்கள் வந்து சரி பண்ணிக்க முடியும். அதனால் நான் சொன்னபடி முதல்ல யோசிங்க, இந்த உறவு நமக்கு தேவையா, அதுதான் முதல் விஷயம், தேவைன்னு நினச்சா தான் அந்த அடுத்த விஷயங்கள்லாம் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேவைன்னு நினைக்கும் போது நாம் வந்து யோசிக்கணும், என்ன நடந்திருந்தாலும் அதை மனசுலேருந்து நம்ம எடுத்துருவோம், இந்த உறவு நமக்கு தேவை, நிபந்தனைகளே இல்லாத ஒரு அன்பை நாம் செலுத்துவோம். பேசாமல் இருக்கோம்னா முதல்ல நம்ம போய் பேசுவோம், சிரித்தபடி பேசுவோம், சந்தோஷமாக பேசுவோம். அந்த நிலைக்கு உங்கள் மனசை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் நினைக்கிறபடி எந்த உறவாக இருந்தாலும் அதை சரி செய்து கொள்ள முடியும். ஆரம்பத்தில் நீங்கள் பேசும்போது அவங்க கோபமாக கூட பேசலாம், என்ன திடீர்னு இத்தனை நாள் இல்லாமல் இப்போ ஏன் பேசுகிறேன்னு கூட கேட்கலாம். சில வீடுகளில், சில குடும்பங்களில் அல்லது நண்பர்களுக்கிடையே இந்த மாதிரியும் நடக்கிறது உண்டு, ஆனால் அதை நம்ம தாண்டி ஆகணும், அதை தாண்டினாதான் மறுபடியும் ஒரு நல்ல உறவை அங்கே கொண்டு வர முடியும். அதனால் உறவுகளை வளர்ப்பதுங்கிறது நம்ம கையிலையும் இருக்குது, நிச்சயமாக முயற்சி செஞ்சு பாருங்கள்.